அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும், ஸோ அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கங்கள். ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானன்றது எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு விஷயம் தெரியும். பட் அந்த ப்ரீஷியஸ் டைமில் நம்மளுக்காக ஒதுக்கி நம்மளை மக்களிடம் கொண்டு சேர்க்கணும்னு வந்திருக்கக்கூடிய அத்தனை பிரச்சு நண்பர்களுக்கும் நல்ல பலமாக ஒரு தடவை எல்லாரை விட அதிகமாக அவங்களுக்கு கைத்தட்டலாம்னு நினைக்கிறேன். ஐசிக்கிறதுக்காக சொல்ல எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான், பட் அதை தாண்டி உண்மையுமே ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. இதுக்கு முந்தைய மேடைகள்லாம் ஒரு பதட்டம் இருந்துச்சு, என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஆக போகுது அப்படின்றது. இந்த மேடை என்ன பண்ணியிருக்கோன்றதை நமக்கே சொல்லிக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நன்றி சிவகார்த்திகேயன் அண்ணன்தான் இந்த மேடைக்கும் எங்களை கொண்டு வந்து நிற்க வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கார் கீழேருந்து. ஏன்னா சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை அது, நம்பி பணத்தை போட்டு இது வருமா வராதான்னு தெரியாமல், இவங்க எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு தெரியாமல், அவர் எதுலேயுமே குறுக்கீடு இல்லாமல் படத்தை முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தாரு. அப்படி ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க, காப்பாற்றிருக்கோம். சரி, ஓகே. ஸோ எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் முதல் படம் ஒன்று பண்ணும் பொழுது அது எல்லா இன்டர்நெட் பசங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட்லேருந்து இந்தியாவிலே வந்திருக்கக்கூடிய முதல் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது நம்மளுடைய படம் தான் நெஞ்சமுண்டு நெய்மலோர் ராஜா. இதனுடைய வெற்றி வர்த்தக ரீதியிலான வெற்றியாக இருக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். மக்களுக்கு பிடிக்கணும், ஜனரஞ்சகமாக இருக்கணும், அப்போ தான் பணம் பண்ணும். பணம் பண்ணக்கூடிய படம் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய இன்டர்நெட் பசங்களுக்கும் ஈஸியாக ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி எஸ்கேனே அடுத்து ஒரு நாலஞ்சு டீமுக்கு கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் உருவாகணும்னா இந்த படத்தினுடைய வெற்றி தான் அதை நிர்ணயிக்கும் அப்படின்றதுல ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அதை நிர்ணயிச்சிருச்சு, பணமாகவும் சம்பாரிச்சிருக்கு, மக்களுடைய நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. அதில் சிலதெல்லாம் ரொம்ப உருக்கமான ஃபீட்பேக். அவர் சொன்னது, எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் நடந்து போனாங்க, அதில் ஒரு லேடி சொன்னாங்க அந்த குண்டாருக்கு பையன் நல்லா நடிச்சிருக்கானே அப்படி சொன்னாங்க. இல்லை இல்லை, உண்மையிலே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்த மாதிரி எனக்கும் வந்துச்சு பிரதர் அக்கக்க ரெஸ்பான்ஸ்லாம். ஒரு குழந்தை படத்தை பார்க்கும்போது கிளைமேக்ஸில் விம்மி விம்மி அழுகுறாங்க, அப்போ அவங்களுடைய அம்மா பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க, அதை அந்த பொண்ணு தட்டி விடுது. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, எதுக்குமா அழுதாங்க அப்படின்னு. ரியோ அவங்கள அடிக்கிறாருல்ல, அவர் தான், நான் எதுவுமே பண்ணலையில, அப்புறம் அவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தில் இருந்துன்றப்ப அந்த குழந்தை சொல்லுது, யாராவது ஏதாவது பண்ணால் கையில் இருக்கிறத எடுத்து அடிச்சிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னது. இதுதான் இதுவரையிலையும் இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்சஸ்லேயே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸாக நாங்கள் நினச்சிக்கிறோம். ரொம்ப பொறுப்பை உணர்றோம். இனி வரக்கூடிய படங்களில் குழந்தைகளுக்கும் நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றதையும் உணர்றோம். எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து நிறைய நம்ம காதுபடியே வரக்கூடிய விஷயங்கள் தான் அது. இவங்க என்ன இன்டர்நெட் பசங்க படம் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க, 20 வருஷமாக கஷ்டப்பட்டு படத்தை கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முன்னாடிலாம் வாய்ப்புக்கு நிற்கணும் இது பண்ணோம், அதெல்லாம் எல்லாம் இவங்க வராங்க வீடியோ பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தைகள். உண்மையிலே சொல்லணும்னா இன்றைக்கி இந்த 77 பேர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான பேர் யூடியூபர்ஸாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய கனவுகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அணுவணுவாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கனவுகளை சுமந்துக்கிட்டு. அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாதுன்றத இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா முன்னாடி எங்கேயாவது போய் நின்று ஒரு கேட் வாசல்லே நின்றுட்டு இருப்பாங்க, ஏவிஎம் கேட் வாசலில் 100 நாள் நிற்கணும், வர்ற போகிற கார் முன்னாடிலாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும், டைரக்டர்ஸ்ட்டை போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நிற்கணும். இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சோ அதை விட அதிக கஷ்டம் ஒரு யூடியூப் வீடியோ போட்டுட்டு அதுக்கான கமெண்ட்ஸை படிக்கிறதுல இருக்கு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே. அந்த போய் வாசலில் நின்று காருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டி ஒரு முறை வாய்ப்பு வாங்கிட்டா ஜெயிச்சிடலாம். இங்கே ஒவ்வொரு வீடியோவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். 100 வீடியோ 150 வீடியோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் யாருங்கிறதே வெளியில தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட் பசங்க கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். கஷ்டப்படுறாங்க, அதுக்காக பரிதாப ஓட்டில் ஜெயிக்கிறோம் நம்ம. முறையாக எல்லா கிராஃப்டையும் கற்றுக்கிட்டு அதில் பணமும் பண்ணணும், மனசும் நிறையிற மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது தான். இந்த இன்டர்நெட் பசங்கன்றது வேறு யாரோ இல்லை, வந்ததுலேருந்து உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களேடான்னு யாரும் நினைக்க வேணாம். இங்கே இருக்கிற எல்லாரும் தான், இங்கே இருக்கிற இருக்கிறவங்களுடைய வீட்டில் மீடியாவுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாரும் தான். சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அண்ணன்கள்லாம் கூட இப்போது தேவராஜனெல்லாம் அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே இன்டர்நெட் பசங்க தான். ஸோ இது எல்லாருடைய வெற்றியாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம், அண்ணன் உட்பட எல்லாருடைய வெற்றியாகவும் தான் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இன்டர்நெட் பசங்க வேற யாரும் இல்லை, நம்ம தான். இந்த ராஜ்மோகன் அண்ணே சொன்ன மாதிரி இந்த கேமராவுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கூட சினிமா கனவு இருக்கலாம், அதுக்கெல்லாம் கூட இது ஒரு தொடக்கமாக இருந்தால் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். நன்றி, நன்றி, நன்றி. ஸோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேண்ணா.
சரி இங்கேயும் பேசலன்னா அப்புறம் இருக்கலாம் சரி ஓகே. ஸோ அதுதான் ஸோ இன்டர்நெட் பசங்க ஜெயிச்சிருக்கோம், தொடர்ந்து நல்ல ப்ராடக்டை கொடுத்து உங்கள்கிட்ட ஆதரவை எதிர்பார்ப்போம். நன்றி நன்றி தேங்க்யூ. அண்டு நான் யாரையுமே மென்ஷன் பண்ணல சாரி. ஸோ எல்லாரையுமே நான் இப்போ ஒருத்தர் மென்ஷன் பண்ணி ஒருத்தர் மென்ஷன் பண்ணாரு, முக்கியமாக எஸ்கேஎன் அண்ட் கலையர் சுப்ரோ ரெண்டு பேரும் வந்து என்ன கேட்டாலும் அதில் ரெஃப்யூஸ் பண்ணால் கூட அதையும் நம்ம மனசு புண்படாமல் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு ராகுல் நிறைய முறை எனக்கும் அவனுக்கும் தான் சண்டை வரும் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறப்பையும். ஸோ ராகுல்க்கு நல்லா கைத்தட்டு எல்லாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஃபோன் எடுத்துகிட்டு கத்துறதெல்லாம் ராகுல் குடும்பமாக இருக்கும், என் வீரத்தை அவன்கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும்னால. ஸோ ராகுல் ரொம்ப நல்ல உழைப்பாளி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சங்கர் அண்ணன் அண்ட் அவங்க கூட இருக்கக்கூடிய மஞ்சு அண்ணன் இவங்க எல்லாருக்குமே நன்றினே. ஸோ நீங்கள் எல்லாமே வெளியில் தெரியாத எங்களை இயக்கி கொண்டிருப்பவர்கள். நன்றி 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 எல்லாரும். தேங்க்யூ விக்கி. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் வந்து நிறைய பேரை சொல்கிறீங்க, நிறைய பேரோட திட்டு வாங்குறீங்க. ஆனால் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம பசங்க படம் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த படத்தை. அப்பையும் கீழே திட்டுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல திட்டுறதெல்லாம் ஜாலி ஆயிருச்சு, எங்களுக்கு முடிவு சக்தி வந்துருச்சு இருக்கிறதுலயே திட்டுவாக்கி திட்டுவாக்கி. அது மட்டும் இல்லாம நீங்க வளர்றது இல்லாம நம்ம டீமோட சேர்த்து வளர்ற ஒரு விஷயம் வந்து உங்களை பார்த்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் விக்கி, சொல்லி ஆகணும், சொல்லிட்டோம். தேங்க்யூ.